ஹலோ, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 5 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் 6 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, Let's get into the gameplay video. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னுச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது எங்கே பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக உருவாக்கி வெயிட் பண்ணி உள்ளே போத்தவளா இங்கே வந்து பார்த்தீங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து விளைஞ்சிருச்சு. ஸோ அதே இடம் தான், ஸோ அதே இடம் தான், பட் அந்த மேலே இருக்க அந்த ஸ்டோன் இருந்துச்சு பார்த்தீங்களா, கோபல் ஸ்டோனில் இருந்தது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அது கவரிங் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2-3 லைன் போட்டுருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், அதே இடம், பட் நான் ஃபென்ஸு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2-3 லைன் போட்டு தண்ணி வச்சு நல்லா ஃபில் பண்ணி நல்லா விளைய வச்சுருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்குது. அப்புறமா இது என்ன இடம்னு ஞாபகம் இருக்கா? பாருங்கள், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு இது என்ன இடம்னே தெரியாது. அதாங்க ஒரு வேஸ்ட்டாக ஒரு குடோன் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம மைண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மைண்ட் பண்ணியிருக்க இடத்த மட்டும் இப்படி வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிளானிங் மாரி இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, இது வந்து நல்லா இருக்கு நினைக்கிறேன். இப்போ தாங்க பார்க்குறதுக்கே இடம் மாதிரி இருக்கு பாருங்களேன், அழகான ஒரு வீடு, அழகான ஒரு ஃபார்ம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். அடையா தள்ளுங்கடா, இவனுங்க வேறு தொலை தாங்க முடியல. ஆஹா, இருங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இருங்க, நம்ம டர்ட் இல்லை. ஓகே, அப்புறமா அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பம்ப்கின், இங்கே பம்ப்கின், ஓகேவா? அந்த ரெண்டு லேனில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கினை விளைய வச்சுருக்கேன். அப்புறமா அங்கே கடைசியில் ஒரு லேன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பம்ப்கினை போட்டு வச்சிருக்கேன். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு தேவை. ஸோ நான் இங்கே ஒரு 3 இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டுக்காக வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து கேரட் தேடி போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கவ்வை பிடிக்க போகிறோம். அதாவது வந்து மாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஃபார்ம் உருவாக்கி அதை அடைச்சி போட்டுலாம். ஸோ மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே கான்செப்டை வச்சு இப்போ நம்ம மாடை பிடிச்சி இங்கே ஒரு ஃபார்ம் உருவாக்கலான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ்லாம் உடச்சிடும் ஓகேங்களா. சரி, இதெல்லாம் உடச்சிட்டு மாட்டை வந்து இப்போ வந்து ஒரு ஃபார்ம்குள்ளே போட்டு அடைச்சி விட்டு அதை ஒரு ப்ரீட் பண்ணி விட்டு நிறைய மாடை வர வச்சு அதுலேருந்து பாலை கறந்து லெதரை எடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண போகிறோம். ஓகே, இவனுக்கு வேறு பசிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி ஓகே, நம்ம போயிட்டு சாப்பாடு போய் ஒன்று சாப்பிட்டு வருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்னேச்சர் போட்டு வச்சுருந்தாங்க. டக்குன்னு அது போய் எடுத்து வாயில் 2 சிக்கனை போட்டு வந்துடும். ஆ, இங்கே தானே, ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 4 இருக்கா? சரி ஓகே, ஐயோ கீழே போட்டேன்னு, இருங்க எடுத்துக்கலாம். ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் தானே கேட்குறீங்க, பாருங்கள் இந்த ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். நேச்சருங்க, நேச்சர், இந்த நேச்சர் பிடிச்சிச்சுலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு ஏதாவது மாடை பிடிக்கணுமே, மாடையே காணுமே, எங்கங்க ஆலயக்கணும் வழக்கமா வருவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு தெரியல மாடுலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு வீட்டை கையில் எடுக்கலாம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வீட்டை எடுத்துருவோமா? ஓகே, ஆ நல்லா விளைஞ்சிருக்கே, இருங்க தாண்டி போக முடியலங்க, இருங்க டோர் எங்கே இருக்கா, அங்கே இருக்கா. சரி ஓகே, ஓப்பன் த டோர், க்ளோஸ் த, க்ளோஸ் பண்ணுறா, க்ளோஸ் த டோர். ஆ ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ வீட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எவ்வளோ வீட்டு அழகான அழகாக வந்திருக்குங்க. ஓகே, இது ஓகே, எங்க 3, ஓகே 3 வீட்டு இருக்குது ப்ளஸ் சீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்க, சீட் எடுத்து ஃபில் பண்ணி விட்டுலாம். ஓ, 10 சீடு இருக்கா நம்மக்கிட்ட, நான் பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கிற எல்லா செடியும் எடுத்து சீடு எடுத்து விட்டேன். ஓகே, இங்கே அப்படி இங்கே ஒன்று போட்டுருவோமா? ஓகே, இந்த 4 போதங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவ்வை வந்து அட்ராக்ட் பண்ணி விட்டுலாம். ஐயோ, நைட் ஆயிடுச்சே, நைட் ஆயிடுச்சே, ஏன்டா ஒரு மாட்டை அட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் உருவாக்கலாம்னு பார்த்தா ஓடா மாட்டுறாங்களே, ஊட மாட்டுறாங்களே. ஓகே, இப்போ நம்ம கதவு க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ மாடு வருதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்கு. ஆ, வீட்டு 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 வீட்டு, மா 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 மா, காக்கா காக்கா எப்படி சாப்பாடு வச்சு காக்கான்னு கூப்பிடுவாங்களோ அந்தமாரி நம்ம வந்து மாமான்னு கூப்பிடலாம். மா மா, என்னடா வரமாட்டேதே, ஏன் மாடு குட்டியை வாசிக்கிறோம், ஐயோ ஒன்றும் சிக்க மாட்டேது. சரி ஓகே, நைட் ஆயிடுச்சா, நம்ம டக்குனு போய் தூங்கிட்டு நம்ம காலையில் எழுந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜ் வர தேடணும். ஏன்னா வந்து கேரட் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வில்லேஜில் தான் கிடைக்கும். அது பெட் இஸ் டூ ஃபார் அவே வாடு, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இல்லை. சரி ஓகே, ஏங்க இங்கே பாருங்கள், கோட்டு நம்மளை நோக்கி வருது. ஏன்னா வந்து கோட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் தெரியுமா, டேடே இரா, கொஞ்ச நேரத்தில் இதை மைட் பண்ணியிருப்பேன். ஸோ கோட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. கோட்டை வந்துச்சு பெசாம கோட்டுக்கு ஒரு ஃபார்ம் உருவாக்கிடுவோமா, பட் நம்ம உள் கிடைக்கும்
வச்சுக்கோங்க. ஆமாங்க, உள்ளும் கிடைக்கும். இது பிரிண்ட் பச்சை நமக்கு உள்ளு கிடைக்கும். சரி வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, நான் மாட காணுமே. ஆ கோட்டு வருது, கோட்டு வருது. சரி வெயிட் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு அப்போ இது ரெடி பண்ணிவிடுவோம், ஒரு ஃபென்ஸ் உருவாக்கிடலாம், அப்புறமா கோட்டை பிடிச்சி போட்டுருவோம். ஓகேங்க, ஐயோ சந்தோஷமாக இருக்கே, மாட பிடிக்கல, நம்ம தான் மாடுதான் சிக்க மாட்டேங்குது. சரி வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு, உட் இருக்கா இதுக்குள்ளே? ஆஹா இது இல்லைங்க, பிளாங்க்ஸ் இல்லைங்க இதுக்குள்ளே. சரி ஓகே, இதில் பிளாங்க்ஸ் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கா? 26 பிளாங்க்ஸ் இருக்கா? சரி ஓகே, பிளாங்க்ஸ் உட் பிளாங்க்ஸ் எடுத்து இங்கே போட்டுட்டு, ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிளாங்க்ஸ் இருக்கா, இங்கே உட் பிளாங்க்ஸ், உட் பிளாங்க்ஸ் இருக்குது. ஸ்டிக்ஸ் இருக்கா? வெயிட் பண்ணுங்கள், ஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் இல்லை, ஒரு வேளை இதுக்குள்ளே வச்சேன் நான், ஸ்டிக்ஸ் வச்சாங்க நிறைய பண்ணி வச்சேக்கா, இங்கே இருக்குங்க 36 ஸ்டிக்கு. ஓகே அப்புறம் இங்கே ஒரு 36 ஸ்டிக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸை உருவாக்கிடலாம். ஓகே கிராஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்காங்க? 48 ஃபென்ஸு இதுவே போதாங்க, ஒரு 21 ஃபென்ஸ் பண்ணிட்டு ஒரு டோர் ஒன்று. ஓகேங்களா, ஸோ ஒரு கேட் உருவாக்குச்சு. ஓகே இப்போ இந்த ஆடுகளெல்லாம் பிடிச்சி போட்டலாம், வாங்க 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 வாங்க. அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே, நான் யாருன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்களே, நான் உங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டா, பிஸ்னஸ் உங்களை அடைச்சி போட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபென்ஸ் போட்டலாம், 1, 2, 3, 4, 5 இது சின்னதாகவே போடலாங்க. நெக்ஸ்ட் இப்படி வச்சுட்டு, இப்படி ஒன்று வச்சுட்டு, இப்படி ஒன்று வச்சுட்டு, இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து தான் வந்து இருக்கிறே போயிடாதீங்க, போயிடாதீங்க, இருங்க பாருங்க, கையில் வீட்டு இருக்கு, வாங்க வாங்க வாங்க, வீட்டு இருக்கு, வாங்க வாங்க வாங்க. ஓகே அப்படியே இங்கே ஒரு ஃபென்ஸ் இங்கே பாருங்க, வீட்டு இருந்தால் வருதுங்க, இல்லைனா வரமாட்டேங்குதுங்க. என்ன ஒரு பிளானிங்கு, என்ன ஒரு பிளானிங்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபென்ஸ் போட்டு விட்டு கரெக்டாக இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படியே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்றுங்க. ஓகே நம்ம வந்து போர்ட்டல் உருவாக்க ட்ரை பண்ணுவோம். இந்த இதில் வந்து நம்ம போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ட்ரை பண்ணலாம். இருங்க இதை மட்டும் உடச்சு விட்டுறேன், இருங்கடா போகாதீங்கடா, இருங்கடா அவசரப்படாதீங்கடா, இருங்கடா ஐயோ அவசரப்பட்டு போயிட்டானுங்களே, இருங்க ஒரு வீட்டு எடுத்தால் ஓடி வந்துடுவோங்க, அதில் டவுட்டே இல்லை. ஓகே இங்கே கேட் போட்டுருமா, சிக்கு சிக்குனாண்டா சிவனாண்டி, வாங்க 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 வாங்க. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் பண்ணி விடுங்க. பாப்பா பாக்கவா, இங்கே வா, அங்கே பாரு, அங்கே அங்கே ஒரு ஆடு இருக்குது, அதை பிடிச்சிருவோம். ஓ என்டர்மேனு, ஐயோ ஆத்தாடி அவங்க கிட்ட இருக்கு, வேணாண்டா பிரச்சனை, நம்ம போய்டுவோம். ஆக்சுவலி அவங்க கிட்ட இருக்க அந்த அவனுக்கு கொன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணு கிடைக்கும், அது நம்மளுக்கு தேவைங்க. அது இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நெதர், சரி நெதர் சொல்லிட்டேன், அது பின்னா எண்டர் ட்ராகனுக்கு தெரியுமா, அது இருக்கிற இடத்துக்கு போக முடியும், அதுக்கான போர்ட்டலே அது அந்த கண்ணு இருந்தால் ரெடி பண்ண முடியும். ஓகே 3 சிக்கிடுச்சு, வாங்க 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 வாங்க, இங்கே வாங்க, இங்கே உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க சார், ஆமாம் சார், உள்ளே வந்தால் தான் சாப்பாடு, வாங்க வாங்க வாங்க, உள்ளே வாங்கன்ற டே பொறுமையாக வாங்கடா, அடிச்சுக்கிறானுங்க பண்ணா, டே 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 நீ முள்ளவா, இங்கே வா, உள்ளவா, 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 ஆடா இங்கே வாங்கடா, கொல்றாங்களே, டே பொறுமையாக வாங்கடா, அடிச்சுக்காதீங்கடா, பொறுமையாக வாங்கடா, இருங்க இருங்க, இவனுங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க, இதை உடச்சி விட்டு 2 போட்டு விட்ருவோமா, இவனுங்களை வச்சு நான் என்னங்க பண்ணுறது, எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிறானுங்க. இரா சரி ஓகே உள்ளே வந்து தொலைங்கடா, இரு இரு, நம்ம டக்குன்னு போயிட்டா அப்படியே ஒரு கேட் உருவாக்கிட்டு வெளியே ஏண்டா போகிறீங்க, இருங்கடா அசிங்கப்படுத்துறானுங்களே, கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்கணும், இருங்க. ஓகே நெக்ஸ்ட்டு, இங்கே வாங்க வாங்க வாங்க, உள்ளா 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 உள்ளா, உள்ளே வந்தால் மட்டும்தான் சோறு, உள்ளே வந்தால் மட்டும்தான் சோறு, வாங்க வாங்க வாங்க. ஓகே வந்துட்டிங்களா, அப்படியே க்ளோஸ் பண்ணி விடு, க்ளோஸ் பண்ணு, ஏ இருடா செத்துறாதீங்கடா, ஐயோ கொல்றாங்களே, இங்கே பாரு இங்கே பாரு, பா இங்கே வாங்க வா, இருங்க நான் உள்ளே போட்டு கண்டினியூ பண்ணுறேன், ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. ஓகேங்க எப்படியோ 3 உள்ளே போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம். உனக்கு இது நெக்ஸ்ட், நீ சாப்பிட்றியா, நீ சாப்பிட்றியா, இருக்கு நீ சாப்பிடு. ஓகே 2 கொடுத்தாச்சு, இன்னும் இந்த ஆடுக்கு மட்டும் நம்ம இன்னும் சாப்பாடு கொடுக்கல, இந்த தம்பி தம்பி இருங்க இருங்க அவசரப்படாத, இரு சாப்பிடு. அவ்வளோதாங்க 3 சாப்பாடு கொடுத்தாச்சு, ப்ரீட் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா, இந்த 3 ப்ரீட் பண்ணி ஒரு குட்டி ஆடு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு வந்து வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஆடு வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க குட்டி ஆடு, ஐயோ ஐயோ சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுதை இப்போ நம்ம வந்து தேடணும். ஸோ மாடுதாங்க எங்கே இருக்குன்னு தெரியல, கவு ஃபார்ம் ஒன்று உருவாக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே, எப்படியாவது ஒரு மாட்டை பிடிச்சி ஒரு கவு ஃபார்ம் உருவாக்கலாம்னு பார்த்தா மாடு சிக்க மாட்டேங்குது, மாடு வந்து உஷாராயிடுச்சு போல இருக்கு. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் டக்குனி இப்போ வந்து ஒரு லக்ஷம் தானே, ஸோ டக்குனி இப்போ பண்ணி விட்ருங்க, எங்கள் கவு தாங்க சிக்க மாட்டேங்குது, ஒரே ஒரு மாடுங்க, என்னங்க இது சிக்க மாட்டேங்குது, நம்ம இல்லைன்னா கேரட்டை தேடி போயிடுவோமா, இருங்க கேரட்டை தேடி போயிடுவோம், இருங்க எத்தனை குட்டி, 1, 2 எங்கள் 1 தானா, சரி ஓகே கூடி சீர குட்டி போடணும், புரியுதா உங்களுக்கு, நல்ல நிறைய குட்டி போட்டு அண்ணன் இருங்க இதுக்கு ஃபீடு கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஓ குட்டி, எங்கள் இந்த குட்டிக்கு சாப்பாடு போட்டாங்க, நினச்சா சந்தோஷமாக இருக்குது, ஒரு குட்டிக்கு போய் சாப்பாடு போட்டோன்னே அது வந்து சந்தோஷமாக இருக்குது, அப்போ தான் அது வளரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கும் ஃபீட் பண்ண போல இருக்குது. சரி ஓகே நம்ம வந்து நிறைய வீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் வீட்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து கவு நம்ம நோக்கி வரும். சரி ஓகே டக்குனு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு 1 இருங்க ஒரு 4 எடுத்து வச்சு போனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஓகே இது அப்படியே இது அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீடை போட்டு விட்ருவோம், சீடு. ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்போ வந்து நம்ம வீட்டு எடுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சீடும் கிடைக்கும், ஸோ சீடும் வீட்டும் ரெண்டுமே கிடைக்கும், அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. இன்னங்க இது மாடு சிக்கவே மாட்டேங்குது, அடாடா நம்மளை ரொம்ப சோதிக்கிறாங்களே, சரி வெயிட் பண்ணுங்க நான் போய்ட்டு மாடை போய் கூப்பிட்டு வரேன், கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கே பாருங்க பன்னிக்குட்டிலாம் வருது, பன்னிக்குட்டி ஆனால் சாப்பிடாதுல இது, இருங்க பார்ப்போம் வருதா, இல்லைங்க பன்னிக்குட்டிக்கு கேரட் தரணுங்க, இருங்க நம்ம கேரட் கொண்டு வந்து தலையர் பிடிச்சிருவோம்,
வச்சுருவோம். ஓகே இப்போ நம்ம மாடை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். மாடு வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாடை கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா மாடு அவ்வளோதான் வந்துருச்சு. அங்கே இன்னொரு மாடு இருக்கா. வாங்க 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 சார், வாங்க சார் ரெண்டு. ஓகே இன்னும் மூணு. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இன்னொரு மாடு போகுது, அதை கூட்டு வந்துடுவோம். தம்பி மாடு மா மா வாங்க வாங்க வாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாள் கூட்டம் வந்துட்டாங்களே, கூட்டம் வந்துட்டாங்களே. இன்னைக்கு மாட்டோட ஃபார்மையும் போட்டுற வேண்டியதாக இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இது ஒன்றா கூப்பிட்டு வந்துச்சுலாம். இருங்க, அங்கே ஒரு மாடு இருக்க மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, நாலு தான் இருக்கா. சரி ஓகே, இந்த நாலு மாடே போதும்டா, நாலு மாடே போதும்டா. ஓகே இப்போ டக்குன்னு போய்ட்டு, ஐயோ ஃபஸ்ட்டு இந்த ஓட்டையை அடைக்கணுங்க, இது வேறு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஓட்டையை போய் அடைச்சி விட்ருவோம். சரி ஓகே, அது அப்புறமா அடைப்போம். ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி வச்சிடறேன். சரி ஓகே, இப்போ டக்குன்னு போய்ட்டு ஒரு ஃபென்ஸ் உருவாக்குவோம், வெயிட் பண்ணுங்க. ஐயோ மாடு போயிட போதுங்க, இருக்கிற டக்குன்னு போய்ட்டு ஃபென்ஸ் உருவாக்கிட்டு வந்துடுறேன். நமக்கு இன்னும் நிறைய ஃபென்ஸ் தேவைப்படுது. ஓகே ஃபென்ஸு ஃபென்ஸு, இருங்க என்னதுங்க இது, பிரெட்டா, பிரெட்டுக்கு இன்னும் வீட்டு வச்சா பிரெட்டு பண்ணலாமா, இப்போ தான் எனக்கே தெரியுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 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 எங்கெங்க ஃபென்ஸு, ஐயோ ஃபென்ஸை காணுமே. என்னடா ஆச்சு, ஃபென்ஸுக்கு தேவையான பொருள் எங்கிட்ட இருக்கா இல்லையா? ஓ ஸ்டிக்ஸ் இல்லையா, ஸ்டிக்ஸுமே இருக்கே. எங்கடா ஃபென்ஸ், வெயிட் பண்ணுங்கள், தேடி பார்க்குறேன் ஃபென்ஸு ஃபென்ஸு. ஓகேங்க ஃபென்சிங் இருக்குது. ஓகே டக்குன்னு எடுத்துப்போம், அப்படியே ஒரு பதினாலு ஓகே இது போதும் நினைக்கிறேன். சரி இப்போ டக்குன்னு போயிட்டு, நீ உள்ள வந்துட்டீங்களா நீங்கள், டே இருக்கடா தரண்டா, அவசரப்படாதீங்கடா, ரொம்ப இது பண்ணுறாருங்களே சாப்பாடுக்கு, இருங்கடா இன்னும் சாப்பிடாம இருப்பானுங்க போல இருக்கு, ரொம்ப நாளாக வாங்கடா வாங்கடா. பாசக்கார பசங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டானே. இது பாருங்களேன், இது ஒரு பூஜை மாதிரி கிட்ட வந்து நம்மளை பயமுத்துது. ஓகே இப்போ டக்குன்னு வந்து ஃபென்ஸை போட்டு விட்ருவோம். ஐயோ ஐயோ, நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிச்சுலே, நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிச்சுங்களே. இருங்க இருங்க இருங்க, வாங்க வாங்க வாங்க, ஃபஸ்ட் இங்கே ஒரு ஃபென்ஸை போட்டு அப்படியே அடைச்சி விட்ருவோம். இங்கே ஒன்று, நெக்ஸ்ட் இங்கே ஏக ஒரு மாடு வீட்டுக்குள்ளே இருக்குங்க, இருங்க அதை கொண்டு வந்தலாம் பிரச்சனை. இருங்கடா போகாதீங்கடா, இருங்க நான் பாரு, வீட்டுரா வீட்டுரா. சாப்பாடு நான் மட்டும் வர வேண்டியது, இல்லை என்னன்னு கூட கண்டுக்கிறதுல, நோட் பண்ணி வச்சுக்கிறேன்டா, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சாப்பாடு நான் மட்டும் வராங்க, இல்லைனா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டுறாங்க. ஓகே டக்குன்னு வந்து, எங்க ஒரு மாடு நம்மளை விட்டு தனியாக போதுங்க, இருங்க இருங்க ஃபஸ்ட்டு இதை இப்படி போட்டு அப்படியே இதை இங்கே கண்டினியூ பண்ணிட்டு இங்கே இன்னொன்று போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இதை இப்படி போட்டுருவோமா. ஓகே இதான் கரெக்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வச்சுட்டு இருங்க, இப்படி அட்டாச் பண்ணி விட்டுருங்க, அது நல்லா இருக்குங்க. ஓகே அப்படி இப்படி அட்டாச் பண்ணி விட்டுருமா. ஓகே ரைட்டு, கவு ஃபார்ம் இஸ் ரெடி. ஓகே இருங்க இருங்க இருங்க, டோர் எங்கே இருக்குது, ஃபென்ஸ் டோர் இருக்கா? ஐயோ ஃபென்ஸுக்கு போய் டோர் ரெடி பண்ணுவோங்க, வெயிட் பண்ணுங்க. எங்கே ஒன்று ரெண்டு மூணு, வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கா? ஓகே நாலு, வீட்டுக்குள்ளே இருக்கிறது அது சேர்த்தா நாலு வந்துடும். சரி நான் டக்குன்னு போய்ட்டு ஃபென்ஸ் ரெடி பண்ணுறேன். சி ஃபென்ஸ் டோரு, ஐயோ நைட் ஆயிடுச்சு, இருங்க இருங்க இருங்க, டக்குன்னு போய்ட்டு நான் ஃபென்ஸ் டோர் உருவாக்கிறேன். ஓப்பன் த டோர், ஐயோ இருங்க இருங்க இருங்க, ஆசிரப்படாதீங்கடா ஆசிரப்படாதீங்க, பாசகார பசங்களாக இருக்காங்களே பாசகார பசங்களாக இருக்காங்களே. ஓகே இங்கே இருக்குது ஃபென்ஸ் டோர், ஒரு ரெண்டு உருவாக்கி வச்சுக்கலாமா? ஓகே ஒரு ரெண்டு உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண போகிறாங்க, அதாவது வந்து ஒரு போர்ட்டல் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாட்டை வந்து அரைச்சி விட்டுலாம். ஸோ அப்புறமா போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு வில்லேஜஸ் கிட்டே இருக்க கேரட் தேடி போவோம். ஸோ போர்ட்டல் தேடுறதுக்கு கீழே போய் அப்சிடின் எடுக்கணும். ஸோ அப்புறமா வந்து ஃப்ளின்ட்டு அது ரெடி பண்ணிங்க, அது பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. ஏன் யார் அவன், ஏங்க விச்சுங்க ஆத்தாடி, அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போகக்கூடாதே, விச்சு இராரா, ஐயோ கவு கவு கவு, நோ நோ நோ, இங்கே வாங்க இங்கே வாங்க, செத்துறதுங்க, வாங்க வாங்க சீக்கிரங்க சீக்கிரங்க, எங்கள் சோம்பியாரம் வராங்க சோம்பியாரம் வராங்க. ஏ கவு, ஐயோ கவு மாட்டிக்கிச்சுங்க, நான் அப்போவே நினச்சேன் அதை ஃபஸ்ட்டு இது பண்ணுன்னு சொல்லிட்டு. இரு சோம்பி வந்துட்டான், டே என் மாட்டு மலை கையை வச்ச கொண்டே போடுவோம், வாங்கடா வாங்கடா வாங்கடா, இரு இரு போடு, ஐயோ அடிக்கிறானே, எங்கள் மாட்டை கொண்டு போகிறேங்க, டே இருக்குடா மாடு இருக்குடா. ஓகே இருங்க, இங்கே இருக்கு, இங்கே பாருங்க இங்கே பாருங்க, வாங்க வாங்க. ஓகே ஒன்று ரெண்டு மூணு, நாலாவது ஒருத்தவங்க, நாலாவது அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. சீரம் உள்ளவங்க உள்ள ஓடியா 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 இருங்க இருங்க, நெக்ஸ்ட் டக்குனு போயிட்டு ஃபென்ஸு பாடு 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 அடிச்சு விடு. அப்போ இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது, ஐயோ திரும்ப அதை நோண்டி விட்டனே. சரி வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஓட்டையை போட்டுருவோம், இங்கே ஒரு ஓட்டையை போட்டு நெக்ஸ்ட் இங்கே டேர்ட்டை போட்டுருவோம். எப்படியே ஓகே, இந்த தம்பி சாப்பிட்றியா? இருங்க இருங்க ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறா, சீக்கிரம் வாய் கம்மியா. ஒன்று ஓகே, நெக்ஸ்ட் இப்போ புதுசாக ஒரு மாடு வரைக்கும் பிறக்க போகுது. ரெண்டு ஓகே, அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 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 இரு தம்பி தம்பி இரு. மூணு ஓகே, இன்னும் வந்து ஒருத்தனுக்கு ஃபீட் பண்ணாமல் விட்டுருவோம். யார் எங்க ஒரு குட்டி மாடு வந்துச்சுக்க, ஐயோ ஹாப்பியாக இருக்கே ஹாப்பியாக இருக்குது, தம்பி சாப்பிட்றியாடா, புதுசாக பிறந்திருக்காண்டா புதுசாக பிறந்திருக்காண்டா. ஓகே இதுக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா வளர ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே இங்கே பாருங்க, எல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ப்ரீட் பண்ணோடனே இப்போ இங்கே ஒரு குட்டி வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். குட்டி குட்டி வேறுஸ், குட்டி வரலையா, என்னடா குட்டி வருதா இல்லையா? சரிங்க இன்னும் குட்டி வரல. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடுக்கு நம்ம சாப்பாடு போடாமல் இருக்கும். ஸோ அதை வர எந்த மாடுன்னு தெரியல. டே வெளியே வர ட்ரை பண்ணாதீங்கடா, ப்ளீஸ்டா கஷ்டப்பட்டு உள்ளே போட்டிருக்கேன்டா. இருங்க நம்ம ஏதோ ஒரு பெரிய மாடுக்கு வந்து இன்னும் ஃபீட் பண்ணாமல் இருக்கும். ஸோ டக்குன்னு அந்த மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடை போட்டு விட்டு, அப்புறமா வந்து அங்கே ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஃபீட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா ரொம்ப நேரமாக மூஞ்சி வர பார்க்க பாவமாக இருக்குது. ஓகே நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
வாங்க சார் வாங்க சார், சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க சார், இப்போ போனால் வராது, சீக்கிரமாக சாப்பிட்டுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஒரு மாடுக்கு ஃபீட் பண்ண மாதிரி இந்த மாடா, ஓகே ஃபீடு, ஓகே நெக்ஸ்ட் இந்த மாடுக்கு ஃபீட் பண்ணுறோம், ஓகேங்க கரெக்டாக எல்லா மாடுக்கும் ஃபீட் பண்ணி சார், இங்கே ஃபீடு சாப்பிடுங்களே சாப்பிடுங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் அடிச்சிக்கிறானுங்க, எனக்கு தான் நான் சாப்பாடு வேணும்னு சொல்லி அடிச்சிக்கிறாங்க. ஓகே குட்டி எங்க நிறைய குட்டி வந்துச்சுங்க, இங்கே பாருங்கள் மாடு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மாடு இருக்குது, எங்கள் 6 மாடு அங்கே இன்னொரு குட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆடு குட்டி, அட்டா 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 அசத்திட்டடா வீட்டுஜி அசத்திட்டடா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பண்ணையை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இருங்க அவசரப்படுறீங்க தம்பி, இருங்க இருங்க இரு தர தர இரா இரா அடிச்சு கத்திக்கடா இருங்கடா தரண்டா தரமெல்லாம் போக மாட்டேன்டா இருங்கடா அடிச்சிக்கிறானுங்களே அடிச்சு இருங்க. ஓகே கொடுத்தாச்சா, சரி ரைட்டு இருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருக்குங்க, அது இப்போ அது அது லெவலப் மாதிரி ஒன்று, சரி ஓகே கிடச்சிச்சா சரி ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைங்க கோழி முட்டை போட்டிருக்கேன், ஐயோ எங்க இதை வர அடைக்கணுமே தம்பி, ஒரு நீங்கள் வாங்க ஒரு சரிங்க வாங்கலேன் நீங்கள் ஒரு சார் வாங்கலேன், இது கோழி எப்படி பிடிக்கணும் தெரியலங்க. சரி ஓகே கோழியை எதை பிடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன தேவை அப்படின்றத மறக்காம கமலை சொல்லுங்க, நான் அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னு உங்களை கோழியை பிடிச்சி போட்டு நம்ம எக்லாம் கிடைக்குது. ஓகே இப்போ நம்ம தூங்கிட்டு என்ன பண்ண போறோம்னா வந்து வில்லேஜஸை தேடி போக போகிறோம், ஏன்னா நம்ம கேரட் தேவை பார்த்தீங்களா. ஸோ நம்ம வில்லேஜஸை தேடி போக போகிறோம், அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம எப்பயும் வந்து லைக் செட் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பிக்காக் சொல்லுவாங்க நம்மளுக்கு, ஐயோ டை நம்ம நிறைய அயன் வச்சுருந்தோம் எங்க இருங்க, நான் அயன் நிறைய ஹீட் பண்ணி வச்சுருந்தேன், எந்த பாக்ஸில் போட்டதுன்னு தெரியல, இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா 2, 17 அயன். ஓகே ஃபஸ்ட்டு இந்த அயன் எடுத்துட்டு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஒரு பிக்காக்ஸ் ஒரு ஸ்வாடு, ஏன்னா என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு அயன் ஸ்வாடு ஒரு அயன் பிக்காக்ஸ், ஸோ மீதி இருக்க அயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிடலாம். ஸோ அயன் நம்மளுக்கு வந்து தேவை, ஏன்னா வந்து அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளின்ட்டு அண்டு ஐயோ பேர் சரி நான் வர மாட்டேங்குது வாயில், அது அதை வச்சு தாங்க அந்த இது பண்ண முடியும், போர்ட்டல் ரெடி பண்ண முடியும். ஸோ நமக்கு அயன் தேவை, நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஐயோ போட் ரெடி பண்ண மாட்டேனே, போட் ரெடி பண்ண மாட்டேனே. ஓகே இப்போ போட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து வில்லேஜ் தேடி போவோம். ஸோ வில்லேஜில் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் கிடைக்குங்க, இருங்க ஃபஸ்ட்டு போயிட்டு போட்டு 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 இங்கே இருக்கா போட்டிங்கில் போட்டு போட்டு ஓகே இருங்க இருங்க, நான் வந்து போட் வந்து சர்ச் பண்ணிட்டு ஒன்று ரெடி பண்ணிடுறேன். ஓகேங்க ஐ எம் ரெடி டு கோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், அவனை வரண்டா வில்லேஜர் மண்டேங்களா வந்துட்டா வந்துட்டா, இங்கே பாருங்க வெறி குண்டு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே நல்லா இருங்கடா சேஃப்டியாக இருங்க ஓகேங்களா, நைட்டு ஜோம்பி வரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இருங்க, டார்ச் நம்ம கையில் இருக்கா, ஓ டார்ச்சை விட்டுட்டேடா டார்ச்சை விட்டுட்டே இருக்க, போய் டார்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்க இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 டார்ச் இருக்குது, நம்ம வந்து இங்கே 2, 4 டார்ச் வச்சுட்டு போவோம், ஏன்னா இதுங்களுக்கு நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும்ல, ஏன்னா குட்டி வர இருக்குது ஸோ பயப்படுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 4 டார்ச் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிச்சுலாம், நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 டார்ச் தான் இருக்குது. ஸோ அதை வச்சுதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிழைக்க போகிறோம். ஓகே இதெல்லாம் சொல்லாது போனா ஓகே எடுத்து வச்சுக்கலாம், நான் நைட்டு சண்டை போட்டேன்னா தெரியல எதுக்கோ கிடச்சிருக்கு. ஓகே இப்போ நான் டக்குன்னு போயிட்டு எங்கள் சுகர் கேன் எடுத்து வச்சுக்கலாங்க, நம்ம சுகர் கேன் ஃபார்மும் பண்ணலாம். ஸோ இருங்க இது அப்புறமா கூட எடுத்துக்கலாம், இங்கே தானே இருக்குது நம்ம வீட்டு பக்கத்திலே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்புறமா கூட அதை எடுத்து ஒரு சுகர் கேன் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இருக்கா தம்பி தம்பி இரு போர்டு, ஓகே போர்டு கொடுத்தாச்சா. ஓகே இப்போ நான் வந்து அப்படியே பயணத்தை ஆரம்பிச்சுட்டு வில்லேஜ் எதாவது கண்டுபிடிச்சேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எங்க ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் பொசிஷன் பார்த்தாலே தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா 720-30 ஓகேங்களா, 730 இங்கே வந்திருக்கேன். சரி ஓகே இப்போ நான் வந்து என்னடாது இங்கே வில்லேஜ் இருக்குமா வில்லேஜ் இருக்குமானே தெரியல. சரி ஓகே நம்ம தேடுவோம், எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது வில்லேஜ் ஆகி நம்மளுக்கு வர பசிக்குது போல இருக்கு. எங்கள் கேக்டர்ஸ்லாம் இருக்குங்க இருங்க, கேக்டர்ஸ் இது என்னது ட்ரை, ஓகே இது எடுத்து வச்சுக்கலாம், இது எதுக்கு ஆ என்னது வந்து ஸ்டிக்ஸு, ஓ இது உடச்சாலே ஸ்டிக்கு கிடைக்குமா, அடாடாடாடாடா இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கே. சரி ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ டக்கு நம்ம வந்து போய் சாப்பிட எடுத்துக்கலாம், குக்குடு சிக்கன் சாப்பிட்றவங்க ரொம்ப பசிக்குது போல இருக்கு. ஓகே கண்டிப்பாக இங்கே வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, ஏன்னா வந்து இந்த இடத்த பார்த்தாலே ஒரு ஏதோ வித்தியாசமாக இருக்கு. ஓகே கண்டிப்பாக நம்ம இங்கே தேடி பார்ப்போம். ஆ எங்க அங்கே பாருங்க ஒரு கோட்டை அரண்மனை ஆத்தி ஆத்தி வில்லேஜ் இருக்குங்க, எங்க லாவா ஓ மை காட் எங்க அதை பாருங்களேன் எங்கள் லாவாங்க, ஆ கீழே விழுந்தா என்ன ஆகும், ஐயோ ஏங்க கொஞ்சம் இப்போ நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டிய டைம் இதுக்கு, ஆனால் வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு அது இருக்க ஒரு சந்தோஷம், ஆத்தாடி கீழே விழுந்தா நினச்சிக்கோ அவ்வளோ உயிரே போயிடும் போல இருக்கு. சரி வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட் நம்ம உஷாராக மூவ் பண்ணி ஆகணும். ஓகே நம்மக்கிட்ட டர்ட் இருக்குங்க, ஸோ டர்ட் வச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை தொடங்கிடுவோம். ஓகே எறா டர்ட்டை ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், உள்ளிக்கு தான் டக்குன்னு பண்ணி விட்ருங்க. ஓகே அப்படியே இதை இங்கே போட்டுருவோம், இப்படி போட்டு கண்டினியூ பண்ணுவோமா, ஆத்தாடி எங்க பயமாக இருக்குங்க எனக்கு, ஐயோ போகிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இருங்க நம்ம வேற குறுக்குழியில் போவோம், என்னடா இவ்வளோ ஒரு இவ்வளோ இங்கே ஒரு இதுங்க அப்பா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை போது நம்ம அப்படியே இதில் போய்டுவோம். ஐயோ அப்பா இப்போ தான் அங்கே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருந்துச்சு, எங்கடா அந்த கோட்டை, ஆ நம்ம ஒரு வில்லேஜஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சேன், வில்லேஜஸ் இருக்கிற இடம் கண்டுபிடித்தாச்சு கண்டு கண்டுபிடிச்சிட்டேன் போட்டேன். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரட் இருக்கும், ஸோ கேரட் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வில்லேஜஸ் தாங்க வேறு எங்கேயுமே இருக்காது. ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரட்டு வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டே தம்பி வந்துட்டே வில்லேஜஸ் ஐஎம் கம்முடா ஐஎம் கம்முடா, என்னடா இது ஒருத்தனையும் காணும் இருங்க உள்ளே போய் பார்ப்போம். டேய்
என்ன இடம்டா இது, இது கேஸ்லாம் என்னது இது என்னன்னு தெரியல. எங்கள் வில்லேஜஸ் ஆள் ஒருத்தனை இருங்க உள்ள, ஆ இங்கே ஒரு சுரங்க பாதிருக்கு வந்தாச்சு. என்னது கிரீப்பரு, டேய் என்ன இடம்டா இது, ஆ என்ன இடம் தெரியாது, இருங்கடா இருங்கடா ஏங்க இது என்னன்னு தெரியல, உள்ளே போனால் கிரீப்பர் வருது. நான் என்னமோ நினச்சி வந்தேன்டா டே, நான் என்னமோ ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாலும் தான் கிரீப்பர் அனுப்பிச்சு விட்றானு. சரி ஓகே அயன் ஓர் எடுத்து முழு போட்டுருவோம், இரு தம்பியா இங்கே வா போடு போடு, ஏ அப்படியே அப்படியே அப்படி அங்கே வெடிச்சு செத்துரு. ஏ அங்கே எங்க அங்கே கீழே பாருங்களேன் ஏதோ எங்க இன்னொன்னு அனிமல்ஸ் இருக்குங்க இங்கே இருங்க பரவாயில்ல, எழுத்து போனால் பரவாயில்ல. இங்கே பாருங்களேன் ஒரு ராபிட்டா, இங்க ராபிட்டுக்கு நமக்கு கேரட் தான் தவிர நினைக்கிறேன். சரி ஓகே கேரட் வச்சு ராபிட்டை டேம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே இதுக்குள்ளே செஸ்ட் கிஸ்ட் ஏதாவது இருக்குமா உள்ளே போய் பார்ப்போமா என்னடாது. ஆஹா நான் ஒன்றுமே இல்லை டேய், நான் வில்லேஜஸ் மாட்டேங்களா என்னடா ஒன்றுமே வைக்காமல் வச்சுருக்கீங்க. சரி ஓகே உள்ளே ஒன்றுமே இல்லை, சரி இருங்க நம்ம வேறு ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு தேடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் கிடைக்கல, பட் நம்ம போய் தேடுவோம். ஏங்க அங்கே இன்னொரு வில்லேஜ் இருக்குங்க ஆத்தி, ஏங்க எத்தனை வில்லேஜுங்க, நிறைய வில்லேஜ் வச்சிருக்கானுங்களே, நிறைய வில்லேஜ் வச்சிருக்கானுங்களே. சரி ஓகே நம்ம வந்து அப்படியே போய்கிட்டே இருப்போம், ஒரு 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 எறா ஓட்டத்தை சீரும்போ சீரும்போ அப்படியே போயிட்டே இருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜ் இருக்குது. ஓகே நம்ம அப்படியே போவோம், கண்டிப்பாக அந்த வில்லேஜ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஹெல்த்து சாப்பாடு எல்லாம் கரெக்டாக இருக்கா? சரி ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது இருங்க, அது என்ன சார் ஏங்க அந்த தூரத்தில் பாருங்களா என்னது ஒரு மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணி அங்கே போய் பார்ப்போம் அது என்னன்னு தெரியல. என்னடா வரண்டா தம்பியா இரு வரேன், அது ஏதோ இது மாதிரி அப்சீடியன் மாதிரிலாம் இருக்குது, அப்சீடியன் மேலே கிடைக்குமா என்ன? ஏங்க எப்படிங்க அப்சீடியன் இங்கே இருக்குது என்ன, ஏங்க என்னதுங்க இது, ஏங்க அப்சீடியன் எப்படிங்க மேலே கிடைக்குது, ஆத்தாடியே மணி போர்ட்டல் ரெடி பண்ணலாம் போல இருக்கே, இறா இறா அப்சீடியன் இறா. ஓகே வெயிட் பண்ணுங்க வச்சு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே எடு எடு, யா என்னங்க இது எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. சரி ஓகே நான் வந்து எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணட்டுமா? இது என்ன நம்ம கையில் இருக்குது கோல்டன் பிக்கக்ஸ், என்ன பிக்கக்ஸ் இது, ஏன் இவ்வளோ டைம் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. இதுங்க அது சில்வர் நினைக்கிறேன். ஆ ஓகே இதை வச்சு நம்ம இது பண்ணுவோம், அது சில்வர்ன்ட்ட கோபல்ங்க அது, அதனால தான் அவ்வளோ டைம் ஆகுது. ஓகே இப்போ நம்ம வந்து இதை வச்சு மைண்ட் பண்ணுவோம், ஐயோ இதை வச்சு மைண்ட் பண்ணுறான் அயன் வச்சு மைண்ட் பண்ணுறான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயன் மைண்ட் பண்ணி விட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு 10 வேணுங்க போர்ட்டல் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே எடுப்போமா? ஆஹா என்னங்க இது அதிசயமான இருக்குது, ஒரு உள்ள ஏதாவது வித்தியாசமாக வச்சுருப்பானுங்களா பார்ப்போம், கண்டிப்பாக உள்ள ஏதாவது வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க யாருக்கு தெரியும். ஓகே நம்ம தோண்டுவோம், ஆத்தாடியாங்க என்னங்க இவ்வளோ இதுவாகுது தோன்றதுக்காக தலைவலி போல இருக்கு. ஓகே நம்ம தோண்டிக்கிட்டே இருப்போம், சீர 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 சீரம். ஆனால் அப்சீடியன் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, யுவர் ரியலி கிரேட்ரா, யுவர் ரியலி கிரேட்ரா இப்படி வாரி கொடுத்துட்டீங்களாடா. ஏன்டா நான் நினச்சி கூட பார்க்கல, இருங்க கிடச்சிச்சு அப்சீடியன், எங்கே எங்கே அப்சீடியனை காணும், இருங்க பேக் பேக்கில் எங்கேயாவது இருக்கா, என்னங்க காணும், என்னங்க இப்போ தானே தோணண்டே, என்னடா இது போங்காட்டமாலாம் இருக்குது, என்னங்க ஏமாத்துறாங்க ஒரு வேலை இதுக்கு இது வேணுமா, அயன் ஒரு இருந்தால் அயனை வச்சு அயன் டைமண்ட் இருந்தால் மட்டும் தான் இது மைன் பண்ண முடியுமா, அயன் வச்சு பண்ண முடியாதா, என்னங்க புரிய மாட்டேங்குது, எங்க அப்சிடியனுக்கு டைமண்ட் வேணுமாங்க அப்படிதான் நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுங்க நம்ம கீழே போய் தோண்டி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ நான் வேறு ஒரு அப்சிடியனை வேஸ்ட் பண்ணிட்டேனே, சே எனக்கு தெரியாதுங்க இதுக்கு வந்து டைமண்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவசரப்பட்டு தோண்டி, ஆ என்னது எங்க என்னதுங்க இது, எங்க இது என்னன்னே தெரியலையே, இருங்க பார்ப்போம் டேய் எங்க என்னதுங்க இது வித்தியாசமாலாம் இருக்கு, எங்க இது என்னன்னு தெரியலங்க நம்ம, ஆனால் அடுத்த பாட்டில் கண்டிப்பாக போர்ட்டல் ரெடி பண்ணிடலாம், டவுட்டே இல்லை, ஏன்னா இது என்ன இடம் தெரியல வித்தியாசமாலாம் இருக்கு, எங்க இது என்னன்னு தெரியல, ஒரு உள்ள இல்லைங்க உள்ளே கண்டிப்பாக எதுவும் இருக்குங்க, அது எனக்கு அது எனக்கு இதுவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இது இல்லை உள்ள, நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சிருக்கானுங்க டேய், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, என்ன இடம்டா இது, இது என்ன ஸ்டோன்ஸுங்க இது, இதுக்குன்னு பார்த்ததே இல்லைங்க இதெல்லாம், இது என்னன்னு தெரியலையே, இருங்க இதெல்லாம் இதில் தானே கிடைக்கும், இந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் தான் இந்தமாதிரி ஸ்டோன்ஸை நம்மளால் பார்க்க முடியும், பட் என்னன்னு தெரியலையே. சரி ஓகே நம்ம தோண்டிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக இங்கே எதாவது வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் டே ஏதாவது வச்சிருக்கீங்களாடா ப்ளீஸ்லாம் சொல்லுங்கடா பார்ப்போம். என்ன ஏங்க என்ன தராது, ஓ இதுவா, சரி ஓகே இதுதான் பிரச்சனை இல்லை, ஓகே இங்கே தோண்டி பார்ப்போம், எதாவது வச்சிருக்கீங்களாடா ப்ளீஸ்லடே எனக்கு எதாவது சர்ப்ரைஸாக கொடுங்கடா, இருங்க போய் பார்ப்போம். ஏங்க இது என்னன்னு தெரியல, ரெட் கலரில் இருக்குது என்னன்னு சொல்லுங்க, என்னடா என்னென்னமோ என்னென்னமோ தரானுங்க, ஆக்சுவலி நான் பார்த்தது இல்லைங்க மைண்ட் கிராஃப்டில், இப்போ தான் பார்க்குறேன், ஏன்னா நான் கேமுக்கு புதுசில், ஸோ எனக்கு தெரியாது இதை பற்றி, இது என்னன்னு சொல்லுங்க, சாண்டா டர்ட்டா இல்லைன்னா ஏதாவது பயங்கரமான ஒரு பொருளா அப்படின்றத சொல்லுங்கள், இது என்னன்னு தெரில. ஓகே நம்ம அப்படியே தோண்டிக்கிட்டே போவோம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இங்கே ஏதோ ஒன்று இருக்க போகுதுன்னு நம்பிக்கை இருக்குது. சரி நான் தோண்டிக்கிட்டே எனக்கு எதாவது கிடச்சிச்சுன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து நான் அப்படியே வந்து இந்த இடத்து விட்டு வேலை வந்துடுறேன், பட் இங்கே ஏதோ ஒன்று இருக்குங்க வித்தியாசமாக, அது மட்டும் புரியுது எனக்கு, ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே நான் தோண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்க எங்க பாருங்களேன் செஸ்ட் இருக்குங்க இங்க, ஓ ட்ரெஷரா, ஆட்டோ ஆட்டோ எங்க ட்ரெஷருங்க, இது பேர் என்ன, இது பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்மா பிளாக், சரி ஓகே இருங்க எங்க ட்ரெஷர் கிடைச்சிருக்குங்க நம்மளுக்கு, ஓஹோ
அப்படி எப்படி ட்ரெஷர் எறா வீடியோ போடுற வீடியோ அமுகு டுமுக்கு டுபுக்கு டுப்பா டுபுக்கு டுப்பா அமுகு டுமுக்கு அம்மாள் டுமாள் டப்பா பா டப்பா ட பயங்க நம்மளுக்கு ட்ரெஷர் கிடச்சிருக்கீங்க உங்களுக்கு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு எழுந்துரு மேலே டர்ட்டு போட்டு ஐயோ மேலே போக முடியல என்னடா இது அடைச்சி விட்டானுங்களா. சரி ஓகே ஃபஸ்ட்டு உடச்சி விட்டு போவோம். ஏன்டா ட்ரெஷராடா கிடச்சிருக்கு எனக்கு ஐயோ ட்ரெஷரில் வர என்னென்ன இருக்க போகுது தெரியலையே. டைமண்ட் கீமெண்ட் எதாவது கொடுங்கடா அடையே ப்ளீஸர் அடையே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன்டா கஷ்டம்லாம் படல. எங்க நான் கேர் எடுத்து என்னது அது என்னது எங்க அப்சிடியன் இதுக்குள்ளே இருக்குங்க ஒன்று எங்க ஒன்று ரெண்டு ரெண்டு அப்சிடியன் நெக்ஸ்ட் என்னது கோல்டன் நக்கெட்டு ஓகே கோல்டு நக்கெட்டு எது வச்சிருக்கானுங்க வாட்டர் மில்லன் ஓகே வாட்டர் மில்லனு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா நிறைய இருக்குங்க ஓகே எல்லாத்தையும் பேக்ல போட்டு வச்சுக்கலாம் அட்டாட்டாட்டா சந்தோஷம் பொங்குவதே இது என்னது என்னது ஃபயர் சார்ஜ் ஏங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்துட்டு நான் அடுத்த பாட்டில் எதாச்சும் ஏதாவது பண்ண முடியுதுன்னு பண்ணுறேன். ஆனால் சர்ப்ரைஸுங்க எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஓகே இருக்க பொருள் எடுத்து போத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன் நக்கெட் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்ல போட்டுக்கிறேன் ஓகேங்க. எல்லாத்தையும் பேக்கில் போட்டாச்சு. இந்த பொசிஷன் நான் மறக்காமல் நோட் பண்ணிச்சுப்பேன். 733 பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய கேசலுங்க கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேர் நான் அதாவது வாயில் வர நுழைய மாட்டேங்குது. ஸோ கேரட் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டக்குன்னு போயிட்டு கேரட்டை தேடிட்டு நான் இருக்கேன்னு பார்க்குறேன். ஓர 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 ஐயோ நான் ஜோம்பிஸா ஓ வில்லேஜஸா சரி ஓகே இங்கே போய் கேரட் இருக்கான்னு பண்ணுறோம் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். டே போங்கடா அங்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டே எங்கள் மணி மணி இருக்குங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். எப்படியா நாங்கள் எடுத்துக்கிறேன் அந்த பில்லு எங்க கேரட்டுங்க எஸ் எங்க எனக்கு சரியான லக்குங்க எனக்கு கேரட்டுங்க வச்சுருங்க நினைக்கிறேன். ஆஹா உருளைக்கிழங்கு எறாரோ பொட்டேட்டோ ஃபார்ம் போட்டுருவோம் எல்லாத்தையும் போட்டுருவோம் பொட்டேட்டோ போடுவோம். இதெல்லாம் எதுக்குடா இதெல்லாம் நம்ம கீழே போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் கீழே போட்டு பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம டக்குன்னு போய்ட்டு ஃபார்மில் போய் ரெடி பண்ணலாம். சரி ஓகே அந்த பொட்டேட்டோ ஃபார்ம்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். எறா எறா எல்லாத்தையும் எறா எல்லாத்தையும் எறா அடாடாடா என்ன ஒரு ஆனந்தம் சி கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு செம்ம ஆனந்தமாக இருக்குது. ஓகே எடுத்து வச்சுக்கூட பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டை நோக்கி பயணம் பண்ணுவோமா. ஸோ 17 உருளைக்கிழங்கு 19 கேரட்ஸ் ஓகேங்க. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ இந்த லைக் பண்ணி விட்டு நம்மளுக்கு ஒரு கோல்டன் நினைக்கிறேன் ஸோ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஆமாம் கேரட்டும் பிக்குக்கு தான் அதுவும் பிக்குக்கு தான். ஸோ ஹார்ஸ் கூட கேரட் கொடுக்கலாம் ஹார்ஸ் கூட நம்ம ஏமாற்றி நம்ம ஒரு இதில் போடலாம் போல இருக்குது. ஓகே போடு கடைச்சரிக்கும் லாபம் சரி ஓகே இதை எடுத்துகிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கு ஒரு ஃபீட் பண்ணுவோம் அதை நான் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது. ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கேரட் சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டுறேன். சரி ஓகே கேரட்டு இங்கே ஒரு கேரட்டு இங்கே ஒரு கேரட் ஓகே பெல்லு ஒரு ஆட்டை போட்டு வந்திருக்கோம் அந்த வில்லேஜ்லேருந்து. ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஒரு இங்கே ஒரு இது போட்டுருவோம் ஒரு பொட்டேட்டோ ஃபார்மு இங்கே ஒரு பொட்டேட்டோ ஃபார்மு இங்கே ஒரு பொட்டேட்டோ ஓகே அடுத்து இங்கே ஒரு பொட்டாட்டோ இங்கே ஒரு பொட்டாட்டோ இங்கே ஒரு பொட்டாட்டோ இருங்க நான் அப்படியே போட்டுறான் பொட்டாட்டோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பொட்டாட்டோ அங்கே ஒரு பொட்டாட்டோ போடு பொட்டாட்டோ போடு ஓகேங்க ரெடி ஓகே. நாளைக்கு அடுத்த பாட்டில் பாருங்கள் நம்ம ஃபார்மே வேறு லெவலில் இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்னும் பெருசாகிட்டு ஃபார்மை இன்னும் பெருசாகிட்டு இன்னும் 2-3 காய்கறிகளை போட்டு நல்லா பெருசாக்கி வச்சிடறேன். சரி ஓகே இப்போ பார்த்துட்டு இருந்துச்சு க்ளோஸ் த டோரா க்ளோஸ் த டோரா க்ளோஸ் த டோரா ஏன்டா கொள்றீங்க ஓகேங்க. அப்புறமா பார்க்குறவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகே நமக்கு 2 அப்சிடின் வேறு கிடச்சிருக்கு. ஓகே இப்போ பார்த்துக்கிச்சோங்களேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் ஆடு மாடு எங்கே பசிக்குது போல இருக்குங்க இதுங்களுக்கு ஒரு டக்குன்னு போய் ஃபீட் வேறு பண்ணும் இதுங்களுக்கு இல்லைனா இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் வந்து மறக்காமல் வந்து இப்போ வந்து ஃபீட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம வேறு தான் பண்ணோன்னு நினச்சிடையே வெயிட் பண்ணுங்க ஏதோ பண்ணோன்னு நினச்சேன் பட் என்னென்னு தெரில போர்ட்டல் பண்ணோன்னு நினச்சேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சிடின் இல்லை. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக அடுத்த பாட்டில் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த திருப்பி அந்த வில்லேஜுக்கு போயிட்டு மாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க இது மட்டும் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம வில்லேஜுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு வந்து அதே வில்லேஜுக்குள்ளே போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் நிறைய ட்ரெஸ்ஸே கண்டுபிடிக்க ட்ரெஸ் இதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் வேறு ஏதாவது பொருள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அந்த
அந்த ஒரு இது மாதிரி பார்த்தீங்களா, ஒரு அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேசல் மாதிரி பார்த்தீங்களா. ஸோ அதில் ஏதாவது நல்ல பொருள் கிடச்சிச்சுன்னா எல்லாத்தையும் ஆட்டி போட்டு வந்துடுவோம். ஓகேங்க, இதோட நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் வாசி நியூடு கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து இந்த ட்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் பாய்.